हाय स्टूडेंट्स नम्म 12th स्टैंडर्ड प्रोस इन्द समिट पातीट्टिरुक्कोम सो इदिल एडमंड ह्लारियों अवर कूड डेन्सिंग रेंडु पेरुम वंदु एवरेस्टुक्कु पोरांग सो अप्पडि पोगुम्बोदु अवंग एन्नेन्ना स्ट्रगल एल्लाम फेस पण्णांग सो फाइनला अवंग वंदु एवरेस्ट पोय रीच पण्णांगला इल्लैया अप्पडिंगिरदु दान इन्द प्रोस As my eyes axed between to the first step slope of the ridge my high hopes were realized the snow was crystallized and firm So here ice axe axe சின்ன கோடாரி இருக்கலையா அது ஐஸ் உடைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஆக்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு ஸோ அதால் அடிக்கும்போது சின்ன சின்ன அந்த ஸ்லோப் இருக்குல்லையா அதில் வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறாரு அந்த ஸ்னோ எப்படி இருக்குன்னா கிறிஸ்டல் மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது உடைக்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு டூ ஆர் த்ரீ ப்ளோஸ் ஆஃப் த ஐஸ் ஆக்ஸ் ப்ரொடியூஸ்ட் எ ஸ்டெப் லார்ஜ் இனஃப் even for over size high altitude boots and a fine thrust of the ix would sink halfway up the shop giving a solid and comfortable play so here or two or three times vachi adikumbodhu and ice axe la adikranga le appo vandu avanga or kal boots vekkira alavukku strong ana or step maadhiri create aayidudhu so andha step podu ivangalukku yeri porradhukku appdin solranga ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அட் த சேம் டைம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாரு வி மூடு ஒன் அட் எ டைம் ஐ வுட் கட் எ 40-foot லைன் ஆஃப் ஸ்டெப்ஸ் டென்சிங் பிளேயிங் மீ வைல் ஐ ஒர்க் தென் இட் டர்ன் ஐ வுட் சிங்க் மை சாப் அண்ட் புட் எ ஃபியூ லூப் ஆஃப் த ரோப் அரவுண்ட் இட் அண்ட் டென்சிங் ப்ரொடக்டட் அகெயின்ஸ்ட் த பிரேக்கிங் ஸ்டெப் வுட் மூவ் அப் டு மீ Then once again, as he blade me, I would go on cutting. So, இதில் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸ் கட் பண்ணிக்கிட்டே மேலே போயிடுறாரு அப்படி போகும்போது எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கிறாருன்னா 40 ஸ்டெப்ஸ் கட் பண்ணிக்கிட்டே அது மேலே ஏறி போயிடுறாரு போயிட்டு அவர் அங்கே போகிற வரைக்கும் இங்கே கீழே வந்து டென்சிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா இன்கேஸ் அவர் வழுக்கி கீழே வந்துட்டால் அவரை பிடிச்சிக்கிறதுக்கு அங்கேருந்து ஒரு ரோப்பு தொங்கும் அது மூலியமாக இவரை காப்பாற்றுறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இவர் ஸ்டெப்ஸ் கட் பண்ணிக்கிட்டு மேலே போகிறாரு இல்லையா ஒரு 40 ஸ்டெப்ஸ் போனவுடனே அந்த ஒரு ஆணி மாதிரி அடித்து அதில் அந்த கயிறை சுற்றி விட்டுருவார் ஸோ ஹெட்மேன் என்ன பண்ணலாம் அந்த கயிறை பிடிச்சி ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அவர் இருக்க இடத்துக்கு போயிடலாம் திரும்ப அகேன் என்ன பண்ணுவார் அதே மாதிரி ஸ்டெப்ஸ் கட் பண்ணி அவர் மேலே ஏறி போவார் அது வரைக்கும் இவர் என்ன பண்ணுவார் கீழே வெயிட் பண்ணுவார் அவர் வந்து இன்கேஸ் அந்த ஸ்னோவால் வழுக்கி கீழே வந்துட்டாக்க அவரை பிடிச்சிக்கிறதுக்காக இவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு தென் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தட் ஹீ இஸ் ஃபாலோயிங் ஹிம் ஸோ உடனே இவர் என்ன பண்ணுறாரு அவரை ஃபாலோ பண்ணி போகிறாரு இன் எ நம்பர் ஆஃப் பிளேசஸ் த ஓவர் ஹேங்கிங் ஐஸ் கார்னர்ஸ் வேர் வெரி லார்ஜ் இன்டீடட் அண்ட் இன் ஆர்டர் டு எஸ்கேப் தெம் ஐ கட் எ லைன் ஆஃப் ஸ்டெப்ஸ் டவுன் டு வேர் த ஸ்னோ மீட் த ராக் ஆன் த வெஸ்ட் ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பாறை ராக் மேலே ஐஸ் இருக்குது இல்லையா அதை இல்லாமல் தனியாக அதுவே அந்த ஐஸ் வந்து தனியாக தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கார்னிக்ஸ் நிறையா ஐஸ் வந்து அதுவாகவே க்ரியேட் ஆகிருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்க ஐஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் இவர் ஸ்டெப்ஸ் கட் பண்ணி போயிட்டுருக்காரு அதுவே அந்த ராக் மேலே இருக்கிற ஸ்னோவாக இருந்தால் இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை தனியாக ஸ்னோ மட்டும் தொங்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி இருந்ததுன்னா அவங்க ஒன்று வந்து வழுக்கி கீழே விழுந்துருவாங்க இல்லை அந்த ஸ்னோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு இட் வாஸ் எ கிரேட் த்ரில் டு லுக் ஸ்ட்ரைட் டவுன் திஸ் எனாமஸ் ராக் ஃபேஸ் அண்ட் டு சி 8000 ஃபீட் பிலோ அஸ் த டைனி டென்ட் ஆஃப் கேம்ப் 4 இன் த வெஸ்ட் கேப் ஸோ ஹியர் இவங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குது அட் த சேம் டைம் இப்போ அவங்க எவ்வளோ ஹைட்டு தூரத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 8000 ஃபீட் வந்து உயரத்தில் இருக்கிறாங்க அங்கேருந்து கீழே பார்க்கும்போது டைனி ரொம்ப குட்டி குட்டியாக வந்து டென்ட்டெல்லாம் தெரியுது அந்த டென்ட்டெல்லாம் யார் போட்டிருக்குது அப்படின்னா கேம்ப் 4 இருக்கிறாங்களே வெஸ்ட் சைடில் கேம்ப் 4 இருக்கிறவங்களுடைய டென்ட்டு தான் அது அது பார்க்குறதுக்கு ரொம்பவே இப்படி டைனி ரொம்ப குட்டி குட்டியாக தெரியுது அந்த டென்ட்டெல்லாம் Scrambling on the rock and cutting hand-holding on the snow, we were able to shift past this difficult portion. And the snow on the steps மாதிரி கட் பண்ணி மூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க
அப்படி மூவ் பண்ணும்போது இது ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான போர்ஷன். ஸோ இந்த போர்ஷனை வந்து சீக்கிரமாக வந்து நம்ம கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆன் இட்ஸ் ஈஸ்ட் சைட் வாஸ் அனதர் கிரேட் கார்னெக்ஸ் அண்ட் ரன்னிங் அப் த ஃபுல் 40 ஃபீட் ஆஃப் த ஸ்டெப் வாஸ் என் நேரோ கிராக் பிட்வீன் த கார்னெக்ஸ் அண்ட் த ராக். ஸோ அவங்க இப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க இல்லையா, அந்த கார்னெக்ஸ் அந்த மலையுடைய அந்த பனி இருக்குது இல்லையா, ஸோ அதாவது அந்த மலை மேலே இல்லாமல் தனியாக பனிக்கட்டி உருவாகி தொங்கிட்டுருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்குன்னா ரொம்பவே நேரோவாக இருக்குது, அதுக்கு இடையில் ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு கிராக் ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது, இதுலேருந்து அது தாண்டி போகணும் வெடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லிவிங் டென்சிங் டு பிளேமி எ பெஸ் ஹீ குட் ஐ ஜாம்டு மை வே இன் டு கிராக் then kicking backward I sank the spikes of my crampons deep into the frozen snow behind me and leapered myself off the ground. டென்சிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிராக் இருக்கு இல்லையா, ஸோ அதாவது உடஞ்ச மாதிரி இருக்குது, அதில் அவர் எப்படி போகிறாருன்னா அவருடைய நீஸ் இருக்கு இல்லையா அதை பேக்வேர்டு, ஸோ அவருடைய ஃபோர்ஸ் எல்லாம் பின்னாடி கொஞ்சம் தள்ளி அவருடைய காலை வந்து நல்லா அழுத்தி வைக்கிறாரு, அது மூலயமா அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கிராக்கை வந்து கடந்து போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெடிப்புலேருந்து விழுந்துடாமல் அந்த கிராக்குக்கும் அதுக்கும் ஒரு சின்ன பாலை மாதிரி செஞ்சு அது மேலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிராக்கை கடந்து போகிறாங்க. ஸோ இவர் வந்து அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு, டென்சிங் மட்டும் ஃபஸ்ட்டு மூவ் ஆகி அங்கே அந்த கிராக்கை தாண்டி போகிறாரு. டேக்கிங் அட்வான்டேஜஸ் ஆஃப் எவ்ரி லிட்டில் ராக் ஹோல்ட் and all the force of knee shoulder and arms I could muster I literally cramponed backward up the crack praying that his cornix would remain attached to the crack. So avar enna pandrarana taking advantages of every little rock, so and ovvoru rock melayum pani irundhuchuna easy ah irukum appdin solittu அவருடைய ஃபுல் ஃபோர்ஸ் அவருடைய நீ ஷோல்டர் ஆர்ம்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து அதை கடந்து போயிட்டுருக்கிறாரு. அப்படி அவர் போகும்போது அவர் என்ன ப்ரேயர் பண்ணுறாரு அப்படின்னா அந்த கார்னிக்ஸ் அந்த தனியாக அந்த பனி மட்டும் தனியாக தொங்கிட்டுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அந்த பனிக்கட்டி எல்லாமே ராக் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு போகிறாரு. ஏன்னா அந்த ராக் அந்த கல் அந்த மலை மேலே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதுவே தனியாக அந்த பனி மட்டும் தொங்கிகிட்டு இருந்துச்சுன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அது உடஞ்சி அவங்க கீழே விழுந்துருவாங்க. அதனால் அவர் என்ன ப்ரே பண்ணுறாருன்னா இந்த கார்னிக்ஸ் எல்லாமே ராக் மேலே அட்டாச் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுறாரு. மை ப்ரோக்ரஸ் ஆல்தோ ஸ்லோ வாஸ் ஸ்டடி அஸ் டென்சிங் பெய்ட் அவுட் த ரோப் ஐ இன்ச்சஸ் மை வே அப்வர்ட் அண்டில் ஐ குட் ரீச் ஓவர் த டாப் ஆஃப் த ராக் அண்ட் ட்ராக் மை செல்ஃப் அவுட் ஆஃப் த கிராக் on to a wide ledge. ஸோ டென்சிங் உடைய ப்ரோக்ரஸ் அவருடைய ட்ராவல் எப்படி இருந்துச்சுன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருந்துச்சு, அதாவது ஸ்லோவாக இருந்துச்சு அட் தி சேம் டைம் ரொம்பவே நிதானமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டென்சிங் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரோப்பை பிடிச்சி இன்ச் பை இன்ச் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போகிறாரு. அப்படி போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ட்ராக் மை செல்ஃப் அவருடைய உடம்பையே அதில் போட்டு இழுத்துக்கிட்டு போகிறாரு. போயிட்டு அந்த கிராக் இருக்கு இல்லையா அதை தாண்டி அந்த லெட்ஜுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஃபார் எ ஃபியூ மொமெண்ட் ஐ லே ரிகைனிங் மை பிரத் அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரியலி ஃபெல் த ஃபோர்ஸ் டிடர்மினேஷன் தட் நத்திங் நவ் குட் ஸ்டாப் அஸ் ரீச்சிங் த டாப். ஸோ அதில் ஏறி போனோடனே எட்மண்ட் என்ன பண்ணுறாருன்னா நல்லா படுத்துட்டதில் ஒரு பெருமூச்சு நல்லா மூச்சு இழுத்து விடுறாரு. ஸோ அவருக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வருது. அந்த டிடர்மினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் கடந்து கஷ்டப்பட்டு வந்தாச்சு, இதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபோர்ஸாலேயும் நாங்கள் வந்து அந்த டாப்பை ரீச் பண்ணுறது அந்த மலை உச்சி அடையிறத வந்து யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஐ டுக் எ ஃபயம் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த லெட்ஜ் அண்ட் சிக்னல்டு டு டென்சிங் டு கம் அப் ஆன். ஸோ இவர் மேலே போயிட்டு அங்கேருந்து சிக்னல் கொடுக்குறாரு டென்சிங்க்கு, மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லி அவருக்கு சிக்னல் கொடுக்குறாரு. அஸ் ஐ ஹவன் ஹார்ட் ஆன் த ரோப் டென்சிங் விர்லிங் ஹில்ஸ் வே அப் த கிராக் அண்ட் ஃபைனலி கொலாப்ஸ்ட் அட் த டாப் லைக் எ ஜெயின் ஃபிஷ்
when it has just been hauled from the sea after a terrible struggle. டென்சிங் வந்து அந்த ரோப்பை பிடிச்சி மேலே ஏறி வராரு. அப்படி ஏறி வரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஃபைனலாக அது என்ன ஆகிடுதுன்னா கொலாப்ஸ் ஆகிடுது. அவர் திரும்ப சறுக்கி இது வளைக்கி கீழே விழுந்துடுறாரு. ஸோ இதை எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ஜெயின் ஃபிஷ் ஒன்று வந்து அந்த கடலில் ரொம்ப நேரம் போராடியும் வெளியில் வந்து விழுந்துட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறார் அவருன்னு சொல்கிறாங்க. த ரிச் கண்டினியூட் அஸ் பிஃபோர் Jane Cornix on the right, steep rock slope on the left. So, on the ridge, நிறைய அந்த மலை முகடுகள் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த Jane Cornix அந்த தொங்கு பாறைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, பனிப்பாறைகள், அந்த மாதிரி ரைட் சைடில் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ஸ்லோப்பாக நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. த ரிச் கவுட் அவே டு த ரைட் அண்ட் வி ஹாவ் நோ ஐடியா வேர் த டாப் வாஸ். ஸோ அதே மாதிரியே நிறைய குட்டி குட்டி சிகரங்கள் இருக்குது. அதனால் அந்த மலையோடைய டாப் எங்கே இருக்குது அப்படின்றதுக்கு பார்த்து இவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ இவங்களே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க. ஹஸ் ஐ கட் அரவுண்ட் த பேக் ஆஃப் ஒன் ஹம்ப் அனதர் ஹையர் ஒன் உட் ஸ்விங் இன் டு வியூ. ஸோ அந்த ஹம்ப் மாதிரி இருக்கு இல்லையா, அதை அவங்க உடச்சி எடுக்கும்போது அதை விட பெருசாக இன்னொரு ஹம்ப் தெரியுது. அப்போ எது தான் எது வந்து அவங்களுக்கு அதனுடைய டாப் அப்படின்னு பார்க்குறதே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. டைம் வாஸ் பாசிங் அண்ட் த ரிச் சீம்ட் நெவர் எண்டிங். ஸோ அவங்க வந்து இருட்டுறதுக்குள்ளே கீழே போகணும். ஸோ டைம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரிட்ஜுக்கு வந்து எண்டிங்கே இல்லாமல் இருக்குது. இது எங்கே போய் முடியுது அப்படின்னே அவங்களுக்கு தெரியல. ஸோ அதில் வந்து இந்த டாப் ஆஃப் த எவரெஸ்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கவே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.